இறையசொல் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் ஆசீர் உங்களோடு இன்று நிலைத்திருக்கட்டும். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 20 ஞாயிறு. இன்றைய தினம் நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி யோவான் நற்செய்தி 6:51-58 உள்ள இறைமுத்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கென கொடுக்கப்பட்டிருக்கிற மையக்கருத்து, ஊட்டச்சத்தாய் விளங்கும் ஆண்டவர். இந்த மையக்கருத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய வாசகங்களுக்குள் நுழைவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் தொடர்ந்து அவரது போதனைகளை கேட்ட வண்ணமே அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். இந்த கூட்டம் பல நாட்களாக பசியோடு அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு அப்பத்தை பழகி பெருகி கொடுக்கிறார். அதை தொடர்ந்து இயேசு தன்னுடைய போதனையை அவர்களுக்கு முன்வைக்கிறார். அதிலே, நீங்கள் இப்பொழுது உண்ட உணவு உடனடியாக அது செரித்துவிடும், மீண்டும் உங்களுக்கு பசி தோன்றும். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய உணவு உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் உரம் சேர்க்கக்கூடியதாக அமையும். எது அந்த உணவு என்று அவர்கள் ஆர்வத்தோடு அவரை நோக்கி கொண்டிருக்கிற பொழுது அவர் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடப்படக்கூடிய சூழலை போன்று, நானே உயிர் தரும் உணவு என்கிறதையும், இந்த உணவு உண்கிறவர் என்றுமே அழிய மாட்டார் என்கிறதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களை, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றியிருந்த கூட்டத்திற்கு தெளிவுற வாழ்வு தரும் அப்பமாக தன்னை வெளிப்படுத்தினாலும், அதன் உண்மை தன்மையை அல்லது உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லை என்கிற நிலையை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுற சித்தரிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கூட்டத்திற்கு இவர் எப்படி தன்னை உணவாக நமக்கு கொடுக்க முடியும் என்கிற அந்த தயக்கமான மனநிலையோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நாம் உண்ணக்கூடிய உணவு நமக்கு ஊட்டச்சத்தாக மாறுகிறது என்கிறது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. எவ்வாறு இந்த இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ஊட்டச்சத்தாக மாற முடியும் என்கிற கேள்வி கண்டிப்பாக அவர்கள் பலருக்கும் எழுந்த வண்ணமே இருந்திருக்க கூடும். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒரு மனிதனுடைய உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்திற்கு, ஆன்மாவிற்கு, அவனுடைய ஆவிக்கு, அனைத்திற்குமே இந்த இயேசு ஊட்டச்சத்தாக திகழ்கிறார் என்கிறதை குறிக்கும்படியாக இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் உண்ணக்கூடிய உணவிலே பலவிதமான ஊட்டச்சத்துக்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சிறப்பாக இதிலே சிலவற்றை குறிப்பிட போனால், முதலாவதாக நாம் உண்ணுகிற பொழுது பல நேரங்களிலே புரோட்டீன், அதாவது புரதச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த புரதச்சத்து நம்முடைய செல்கள், உடலில் உள்ள அனைத்து செல்களும் சரிவர செயல்படுவதற்கு இது உதவுகிறது. எனவே செயல்பாட்டின் அடித்தளமாக திகழ்கிறது இந்த புரதச்சத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்விலே, அவனுடைய ஆன்மீக வாழ்விலே செயல்பாடுகளுக்கு அவரே அடித்தளமாக இருக்கிறார் என்கிறதை இது குறிப்பிடுகிறது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 6:35 குறித்து காட்டப்படுவது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு நிலையான நிறைவான உணவாக வெளிப்படுத்துகிறார். இந்த உணவை உண்ணக்கூடியவனுக்கு கண்டிப்பாக பசியோ தாகமோ இருக்காது என்கிறதை அவர் தெளிவுற எடுத்து கூறுகிறார். இரண்டாவதாக, நம் ஒவ்வொருவருடைய நாம் உண்ணக்கூடிய உணவிலும் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்கள் கண்டிப்பாக நமக்கு மீண்டும் ஆற்றலோடு செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. இந்த கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருடைய இரத்த நாளங்கள் வழியாக நுழைந்து அது குளுக்கோஸை உருவாக்கி நாம் அதிகமாக செயல்படக்கூடிய தன்மையை அது கொடுக்கிறது. இது இயேசு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அபரிமிதமாக செயல்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஆற்றலை கொடுக்கிறார் என்கிறதை இது வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் வேத நூலே சொல்ல போனால் மத்தேயு நற்செய்தி 4:4 ஆண்டவர் இயேசு
மலகியிடம் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டவருடைய வாய் நின்று வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்கிறார். மனிதனுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் கடவுள் மட்டுமே என்கிறதை இது குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களை, நாம் உண்ணக்கூடிய உணவு வழியாக கொழுப்பு நம் ஒவ்வொருவருடைய உடலிலும் உற்பத்தி ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கொழுப்பு நல்லவையாக இருக்கலாம், கெட்டவையாக இருக்கலாம். நம்முடைய உடலுக்கு உகந்த கொழுப்பு நல்லவையே என்கிறதை நமக்கு குறிப்பிடுவதை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு எது உகந்தது இல்லை என்கிறதை சுட்டி காட்டும் முகமாக மத்தேயு நற்செய்தி 16:6 தன்னுடைய திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயருடைய புளிப்பு மாவை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பிறர் வளர்ச்சியில் தடையா இருக்கக்கூடியவற்றை நாம் அகற்ற வேண்டும், அவற்றை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி இது தெளிவுற நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. 4வதாக, அன்பார்ந்தவர்களை, நாம் உண்ணக்கூடிய உணவு நமக்கு வைட்டமின்களையும் தாதுக்களையும் கொடுக்கிறது. இவை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மீண்டுமாக நம்முடைய எலும்புகளும் தசைகளும் அனைத்தும் ஆக்கப்பூர்வமாக ஆற்றலோடு இருக்க வேண்டும், மிக திடமாக இருக்க வேண்டும் என்கிற விதத்திலே நமக்கு உறுதியிட்டது கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, மத்தேயு நற்செய்தி 26:26 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அருமையாக எடுத்துச் சொல்கிறார், இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது என் உடல் என்று சொல்லுகிறார். இவரை பெற்று உண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மீண்டும் அவனுடைய வாழ்க்கைக்கு உரம் சேர்க்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக கிறிஸ்துவின் உடல் செயலாற்றுகிறது என்கிறதை இது நமக்கு வெளிப்படுத்தும்படியாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் உண்ணக்கூடிய உணவு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு சத்து என்பது நீர் சத்து. நம் ஒவ்வொருவருடைய உடலும் 50% முதல் 60% வரை நீர் சத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நீர் சத்து தான் நம்மை உயிரூட்டமாக செயல்படவும் நமக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் காரணமாக இருக்கக்கூடியது. இந்த நீர் சத்து நம் ஒவ்வொருவருடைய உடலையும் சரியான சமநிலையில் வைக்க உதவக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திக்கிற பொழுது, என்னை நோக்கி வருபவர்கள் தாகத்தை பெறமாட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு நீர் சத்தாக விளங்குகிறார் என்கிறதை பற்றி இது சித்தரிக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களை, இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்வதெல்லாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கும், அவர்களே நம்பிக்கை வைத்து நடை பயில தொடங்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவர் உண்மையான ஊட்டச்சத்தாக அவருடைய வாழ்க்கையிலே உடல் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஆன்ம ரீதியாகவும் சரி, இயேசு கிறிஸ்து அனைத்து விதத்திலும் ஊட்டச்சத்தாக விளங்குகிறார் என்கிறதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இந்த போதனை வெறும் வாய்ப்பேச்சுக்காக அல்ல, இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஊட்டச்சத்தாக கண்டிருக்கிறான் என்கிறது உண்மை. அன்பார்ந்தவர்களே, 1913 பிரேசில் நாட்டில் பிறந்தவர் ஃபேப்ஸ் தி ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய அருளாளர் பட்டம் பெற்ற ஒரு நபர். இவர் ஒரு பொது நிலையினர். தன்னுடைய 16வது வயதிலே இவர் திடீரென மரத்திலிருந்து கீழே விழுந்ததால் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு மேல் இவரால் எங்கேயுமே தான் பயணிக்கவோ எதுவோ முடியவில்லை. ஆனால் அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை இவர் இறையடி சேர்ந்தது 1999. அதுவரை இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெறும் நற்கருணையை மட்டும் உட்கொண்டு தன்னுடைய வாழ்நாளை செலவழித்திருக்கிறார். இவருடைய வாழ்நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் உண்டு இவர் வாழ்ந்ததால், இவர் வழியாக பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்ததால், பல மக்களும் பல இடங்களிலிருந்தும் இவர் வாழ்ந்த இடத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் திரு யாத்திரை வந்து அவரை தரிசித்து சென்றதாகவும், 2005 இவருக்கு அருளாளர் பட்டம் திருச்சபையால் கொடுக்கப்பட்டது.
எனவே இயேசுவை உயிரூட்டமாக பெற்று வாழ்ந்த இவருடைய வாழ்வில் இவர் இயேசுவை முழுக்க முழுக்க ஊட்டச்சத்தாக கண்டுகொண்டார். அன்பார்ந்தவர்களே, அலெக்சாண்ட்ரினா டெக்கோஸ்டா 1903 போர்ச்சுக்கல் நாட்டிலே பிறந்தவர். இவர் தன்னுடைய 14வது வயதிலே முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டார். அதற்கு பின்னால் இறைவனின் அருள் வேண்டி இவர் மிக மிக ஆண்டவர் மீது பக்தி உரிய பெண்மணியாக திகழ்ந்தார். எனவே 14வது வயதிலிருந்து முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டதிலிருந்து 19வது வயது வரை தொடர்ந்து இவர் திருப்பலிக்கு செல்வதும் பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே ஈடுபடுவதும் தொடர்ந்து இறை ஆசிரோடு தன்னுடைய வாழ்க்கையை நடை பயிற்று வந்தார். ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலே 19வது வயதிலே இவரால் எங்கும் அசையவோ எங்கும் நடக்கவோ முடியவில்லை. அத்தகைய சூழ்நிலையிலே படுக்கையே தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இவர் தொடர்ந்து திவ்ய நற்கருணையை மட்டும் உண்டு தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து வந்தார். நற்கருணை நாதர் தன்னுடைய வாழ்க்கையிலே உரமாக மாறுகிறார் என்கிற உணர்வோடு நம்பிக்கையோடு வாழ்ந்த இவர் வழியாக கடவுள் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இவ்வாறாக நற்கருணையை மட்டும் உண்டு இவர் 30 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தார் என்று இவருடைய வரலாறு குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இவருக்கும் திருச்சபை அருளாளர் பட்டம் வழங்கி இருக்கிறது என்கிறது உண்மை. எனவே கிறிஸ்துவை தங்கள் உரமாக ஊட்டச்சத்தாக நினைத்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நானே உண்மையான உயிருள்ள உணவு என்று இயேசு சொல்லக்கூடிய இந்த போதனை உண்மையிலேயே இது சாத்தியம் என்கிறதை அவர்கள் உணர்ந்து வாழ்க்கை வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இதே கிறிஸ்துவை ஊட்டச்சத்தாக பெற்று நாம் கிறிஸ்துவின் ஆற்றலோடு இந்த சமூகத்திலே வலம் வருவோம். இறைவனின் ஆசீர்வாதம் அருளும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கட்டும். ஆமேன்.